இருக்க பாருமோனா மீன் வறுவல் எழுதி நிற்கிறோம் வந்து செய்ய போகிறோம் எதில் செய்ய போகிறோமோ வாழை எழுதி செய்ய போகிறப்ப நம்ம வந்து மீனை மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். மீன் மசாலா சொல்லுங்க மாஸ்டர். நான் போட்டு வைக்கிறேன் மாஸ்டர். பூண்டு இடிச்சு வச்சுருக்கோம். உப்பு மாஸ்டர் பசங்க மாஸ்டர் மாஸ்டர் இப்பெல்லாம் மீனை பசங்கக்கூடாது மாஸ்டர். மீனை வந்து அழகா இப்படி பசஞ்சு பேக்கணும் மாஸ்டர். எல்லா மீனையும் நல்லா மசாலா போற மாதிரி தேய்ச்சிக்கிறணும். உள்ளதான் தேய்ச்சிக்கலாம். மாஸ்டர் கைக்கு அந்தர்னு எழுந்துட்டு போயிட்டாரு. மாஸ்டர் ஏன் மாஸ்டர் எழுந்துச்சு போனீங்க? மாஸ்டர் கை காந்திடுச்சா மாஸ்டர்? இன்னைக்கு தான் மாஸ்டர் நம்ம காலையில மீன் இன்னைக்கு வறுத்து சாப்பிட போறோம். ஏன் மாஸ்டர் இப்படி மாஸ்டர் இருக்கும் செம்மையா இருக்கும்ல மாஸ்டர்? இன்னைக்கு எல்லாரும் ஒரு பிடி பிடிக்கலாம். வாழையில எல்லாம் வறுத்த மீன் செம்ம டேஸ்டா இருக்கும். ஏன் மாஸ்டர் நீங்க அது மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா மாஸ்டர்? எங்க மாஸ்டர் சாப்பிட்டுருக்கீங்க? துவாயிலையா? எப்ப மாஸ்டர் துவாய்க்கு போனீங்க? சாயங்காலம் போனீங்களா மாஸ்டர் துவாய்க்கு? இப்போ மீன் வந்து நல்லா நம்ம மசாலா தடைய முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மீன் வந்து ஊறட்டும். நாங்கள் இப்போ போய் மீன் நல்லா ஊற்று இப்போ நம்ம போய் அடுப்பு பற்ற வைக்கலாம். இப்போ நம்ம வந்து மீன் வந்து வாழையில சமைக்க போகிறனால இப்போ நம்ம வந்து வாழையிலையை வந்து லேசாக வாட்டி எடுத்துக்கலாம். இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மீன் இதில் வச்சு மீன் வந்து வறுத்து எடுக்கலாம். இப்படிதான் மீனை வந்து வாழையில் வச்சு எப்படி எடுக்கணும் பார்த்துக்குங்க. இப்படி மடங்காமல் இலையெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நான் பாருங்கள் மீன் வந்து உள்ளே வச்சு கட்டியாச்சு. நீ நம்ம தோசை சட்டு வச்சு மீன் வறுவல் ரெடி ஆயிடும். நம்ம வச்சுக்கலாம். இல்லை மீன் வறுத்து சாப்பிட்றோம் ரொம்ப சத்து உடம்புக்கு வந்து. மீனை வந்து வாங்கி தோசை இட்ல வறுத்து எடுப்பேன். அங்கே பாருங்கள் மாஸ்டர் எப்படி வச்சுருக்காரு சட்டியை. சட்டி கொஞ்சம் நல்லா காயட்டும். சட்டி காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீன் வைக்கலாம். இதெல்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு. நான் தரத்து போட்டு வச்சிருக்கேன். நம்ம வந்து மீன் கொஞ்சம் வேகத்துக்காக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போதே மீன் நல்லா வேகும். வேசம் வந்துருக்குன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா நல்லா வெந்துடும். இப்போ மீன் சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பருத்தி பிடிச்சிருக்கோம். இந்த இலையோட சாறுலாம் அந்த மீனில் இறங்கிடும். அதே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நாங்கள் வாழையிலே வறுத்த மீன் வச்சு நிற்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போ எந்திக்கிட்டு அந்த இடத்துல நம்ம மீன் வறுவல் ரெடி ஆகிடும். சாப்பிட்லாம். பாருங்க மீன் எப்படி சூப்பராக வெந்திருக்கு. இந்த மீன் வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிடும் போல இருக்கல. இப்போ சூப்பராக எல்லா வந்து அந்த பக்கம் மட்டும் லேசாக இங்கே மட்டும் வேகணும். வேகிறது கொஞ்சம் நேரம் இங்கிட்ட மீது உள்ள மீனையும் இப்போ நம்ம வறுத்து வறுத்து வைக்கலாம். மீன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். மீன் ரெடி ஆயிடுச்சு. வேற மாதிரி வெந்திருக்க. மீன் சூப்பராக இருக்கும். ஆசை எப்படி மாஸ்டர் இருக்கு?
Masala நல்ல சாந்திருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு செம டேஸ்டா இருக்கு மீன் பாருங்க இந்த வீடியோ பார்த்ததுமே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க